வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில் சித்தர்கள்னா யார், நம்மளால் சித்தர் ஆக முடியுமா, 18 சித்தர்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சித்தர் சீரீஸில் அது முதல் காணொளி. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து ஒவ்வொரு சித்தராக எடுத்து நம்ம அவங்களுடைய பாடல்களை பார்க்கலாம், அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த சித்தரை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம், நீங்கள் தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் விடியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முதல் சித்தரா, இந்த சித்தர் சீரீஸில் முதல் சித்தர் வந்து சிவவாக்கிய சித்தர். அவரை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில், அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. நான் எல்லாமே உங்களோட பகிர முடியாது, அதுக்கு வந்து லைஃப் டைம் வேணும். அவ்வளோ எழுதியிருக்காரு, அவ்வளோ பொக்கிஷியம் இருக்குது. ஆனால் நான் சூஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து சொல்லும்பொழுது உங்களுக்கு அது அந்த அவருடைய சிவவாக்கிய அவருடைய பாடல்கள் வந்து உங்களுக்கு அதனோட சாரம் உங்களுக்கு கிடைச்சிரும். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவோக் பண்ணுறது தான் நான் சில முக்கியமான பாடல்கள் எடுத்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூல் கெட் அன் ஐடியா. ரெண்டு விதமாக நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த காணொலிகளில் சில பாடல்களை பார்க்கலாம், அடுத்த காணொலியில் வேறு சில கிளாஸிஃபிகேஷனில் நம்ம பார்க்கலாம். சிவவாக்கிய சித்தரோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th century 10th century வாழ்ந்திருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அவர் பாடல்கள் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். சிவவாக்கிய சித்தர் அப்படின்றது அவர் உண்மையான அவருடைய பேரா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம பிறக்கும் பொழுது மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக பிறக்கிறோம், அப்புறம் உயிராற்றல் மேலே போய் அதுக்கப்புறம் நம்ம சித்த நிலையை அடையிறோம் இல்லையா. மேபி அவர் வந்து அவரோட பாஸ்ட் பர்த்தில் வந்து அனாகத்தத்தை தொட்டு உள்ளே வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் வந்து அங்கேருந்து அவருக்கு மேலே ரேஸ் ஆகிறது வந்து ஈஸியாக இருந்திருக்கும் அடுத்த பிறவியில். இதை நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருக்கோம் இல்லையா. சக்கரங்கள் பார்க்கும்பொழுது, திருக்குறள் பார்க்கும்பொழுது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவர் வரலாறு எனக்கு தெரியல. திருவள்ளுவர் வருமே பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையான பேர் வந்து திருவள்ளுவர் இல்லை இல்லையா. அவர் பேர் என்னன்னு நமக்கு தெரியல. 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் எழுதினது. இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சிஸ் என்னன்னா, வந்து திருவள்ளுவர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில், ஒவ்வொரு விதமான நிறத்தில் வந்து அவரை போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியல, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா அவர் நமக்கு என்ன கொடுத்துட்டு போனாரோ அதுதான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கணுமே தவிர, அவருடைய உண்மையான பேர் என்ன, அவருக்கு யார் அப்பா அம்மா அப்படின்றதுலாம் நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ அதே மாதிரி சிவவாக்கிய சித்தரோட வரலாறு என்ன அப்படின்றதுல வந்து எனக்கு தெரியல. டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும் அது உண்மையாக இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அவர் நமக்கு எழுதினது வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை படித்தே வந்து நம்ம அவரை பலவிதமாக நமக்கு பல அவரை பற்றின பல விஷயங்கள் நமக்கு அவர் பாடல்கள் மூலயமாவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இன்றைக்கி நம்ம சிவவாக்கியர் சித்தரோட முதல் செட் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணதில் முதல் செட்டை நம்ம பார்க்கலாம். இந்த முதல் செட்டில் அவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான் அத்தனை பாடல்கள்லையுமே வந்து, நீ வெளியில் போய் கடவுளை தேடாத, உனக்குள் போய் பாரு, அங்கே தான் இருக்கார் கடவுள். அவ்வளோதான், அதே ஒரு லைன் தான், அத்தனை பாடல்களுமே வந்து ஒரு லைன் தான். ஆனால் இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதை ஒவ்வொரு விதமாக அழகழகாக அவர் எழுதி நமக்கு அதே விஷயத்தை வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ரொம்ப அழகாக இருக்கும். 4 வரி தான் ஒவ்வொரு பாடலுமே, ரொம்ப அழகாக இருக்கும். திருக்குறள் எப்படி 1.75 அடியோ, இது வந்து 4 அடிகள். ஸோ சிவவாக்கிய சித்தர் வந்து ஹீ வாஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட். அவர் எதுக்கு அகெயின்ஸ்ட், எது அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து சாதி, மதம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் செய்கிற விஷயங்கள். சில பேரெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, மூட நம்பிக்கைகள், இது பிரகாரம் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு அகெயின்ஸ்ட் அவர் பேசியிருக்காரு. ஹி வாஸ் அ பிக் ரெவல்யூஷனிஸ்ட், நிறைய புரட்சி பண்ணக்கூடிய ஒரு சித்தராக அவர் இருந்திருக்காரு. அவர் பாடல்களில் நீங்கள் பார்க்கலாம், சிவன்னா யாருன்றது அவர் பாடல்களில் நமக்கு உணர்த்துறாரு. வெளியில் வந்து நீங்கள் வேதங்கள் படிப்பதனாலையும், யாகங்கள் வளர்ப்பதனாலையும், நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வெளிநோக்கி செய்யும் பொழுது நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது, உள்ளே நோக்கி போகணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் பாடல்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பாடல்கள், இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்குற பாடல்கள் எல்லாமே எதுவுமே எந்த சீக்வன்ஸ்லையும் இல்லைங்க. எல்லாமே வந்து நான் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே சொல்கிற பொருள் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே தான் இருக்குது அந்த இறைத்தன்மை. அதை நம்ம தான் வந்து வேற எங்கெங்கேயோ போய் தேடிட்டுருக்கோம். நமக்குள்ளே போய் பார்த்தா அந்த இறைத்தன்மை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில சமயம் கோபமாக சொல்லியிருப்பாரு, அழகாக சொல்லியிருப்பாரு, அன்பாக சொல்லியிருப்பாரு. பலவிதமான டோனில், பலவிதமான குரல் இருக்கும் அவருடைய பாடல்களில். அண்ட் முக்கியமாக என்னென்னா, அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மளே படிச்சோம்னா அழகா புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் பாடல், ஓடி 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 உட்கலந்த சோதியை, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணிறந்த கோடியே. நமக்கே தெரியும் நம் உயிரின் குறிக்கோள் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை சென்று அடையதுதான். இந்த பிறப்புல இல்லைன்னா அந்த உயிர் உடலை விட்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு உடல் எடுத்து வருது. ஏன்னா அது குறிக்கோள் அது அடையணும் இல்லையா, அது எங்கிருந்து வந்ததோ அதை போய் அடையணும், வீடு பேர் அடையணும். ஆனா ஒவ்வொரு பிறப்புலையும் நம்மளால அது பண்ண முடியல, அதனாலதான் மீண்டும் மீண்டும் பிறந்து வருது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை பிறந்து வரும்போதும் நமக்குள்ளதான் இருக்கு அந்த இறைத்தன்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வெளியிலேயே தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஐம்புலன்கள் வந்து வெளிநோக்கிய பார்வை தான் இல்லையா, அதனால வெளியிலேயே தான் தேடுறோம். இது மாதிரி நமக்குள் கலந்த சோதியை நாடி நாடி எல்லா இடத்துலயும் போய் தேடி 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 நாட்களும் கழிந்து போகுது, நம்ம இந்த பிறப்பே முடிஞ்சு போகுது, அப்படியே டயர்ட் ஆயிடுறோம் நம்ம, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், நம்ம போய் சேர்ந்துடுறோம், தேடி தேடி கிடைக்காம போய் சேர்ந்துடுறோம். இந்த மாதிரி மக்கள் எத்தனை கோடி பேர் இந்த உலகத்துல இல்லையா, நம்மளே எத்தனை பிறப்புகள் எடுத்து வரோம், இந்த மாதிரி எத்தனை பேர் தேடுறோம் இறையை, ஆனா அது வந்து நமக்குள்ள கலந்த ஜோதி தான் அது அப்படின்றது நமக்கு புரியல. அதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்வது. இப்ப அடுத்த பாடலும் பாருங்க, அதே பொருள் தான் வரும், ஆனா வேற விதமா அழகா சொல்லியிருப்பாரு. நாலு வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே. மறுபடியும் உங்களுக்கே கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சா அது புரிஞ்சிடும், ரொம்ப எளிமையா இருக்கிற ஒரு பாடல் தான் இதுவும். நம்ம வந்து வேதங்கள் சொல்றோம், சாஸ்திரம் படிக்கிறோம், ஏதோ பண்றோம், வெளியில கடவுளை தேடுறோம், ஆனா கடவுள் உண்மையாக எங்க இருக்காரு அப்படின்னா நமக்குள்ளதான் அந்த இறைத்தன்மை இருக்கு. திருவருட்செல்வர்ல ஒரு அழகான ஒரு காட்சி ஒன்று வரும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு மன்னனா இருப்பாரு. அப்ப அவருக்கு சில கேள்விகள் வரும், கடவுளை பத்தி கேள்விகள். அவர் அவையில இருக்க அந்த புலவரை கேட்பாரு, நாளைக்கு வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த புலவருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, கலங்கி உட்கார்ந்து இருக்கும் பொழுது தம் பேத்தி வந்து, நான் போய் மன்னனுக்கு இதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு அந்த பேத்தி வந்து மன்னனுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்னு இருக்கும் இல்லையா. அதுல வந்து கடவுள் எங்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில என்னன்னா வந்து ஒரு ஒரு அந்த காட்சியில ஒரு கிண்ணத்துல பால் இருக்கும், பால் வந்து அதுல பால்லேருந்து தான் நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம், பால்லேருந்து தான் தயிர் வருது, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெண்ணெய் வருது, அதுக்கப்புறம் அதுலேருந்து நெய் வருது, இந்த மாதிரி அந்த பாலுக்குள்ளேதான் அனைத்தும் இருக்கு இல்லையா. ஆனா அந்த பால் வெளியில நம்ம கண்ணுக்கு பார்க்கும் பொழுது வெறும் பாலாதான் இருக்கு, அதுக்குள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வரும்போது, ஒவ்வொரு தன்மை அது அடையும் பொழுது அந்தந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியப்படுத்துது. ஆனா அது எல்லாமே பாலுக்குள்ளதான் இருக்கு, நெய்யும் பாலுக்குள்ளதான் இருக்கு. சோ பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், பாலுக்குள்ளதான் நெய்யும் இருக்கு, நமக்குள்ளதான் அந்த இறைத்தன்மை இருக்கு. ஆனா அது நமக்கு பாவிகள், பாவிகள்னா வந்து நம்மளால அது புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய தேடல் எல்லாமே வெளி நோக்கியதா தான் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றது. ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, அதாவது சிவன், சிவன் தான் விஷம் குடிச்சு அவர் தொண்டையில வந்து அந்த விஷத்தை புடிச்சிடுறாங்க பார்வதின்ற கதை நமக்கு தெரியும் இல்லையா. சோ ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, நம்முள்ளதான் அவர் இருக்காரு, அந்த சிவத்தன்மை என்பது நமக்குள்ளதான் இருக்கு. காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே, அதாவது மரணம் வருது, நமக்கு மரணம் என்பதே இல்லை, நம்ம உள்ள போய் அந்த இறைத்தன்மையை பார்த்துட்டோம் அப்படின்னா மரணம் இல்லா பெருவாழ்க்கை, வீடு பேரு மட்டுமே நமக்கு அப்படின்றதான் இந்த பாடல்ல அவர் நமக்கு சொல்லியிருப்பாரு. மறுபடியும் ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் இது, அழகான பாடலும், அதே பொருள் தான். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து, அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல், அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. நம்ம வந்து ஓம் நமச்சிவாய நமச்சிவாய காணொலி பார்த்தோம், சிவா அப்படின்ற ஒரு காணொலி பார்த்தோம் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருப்பேன். எப்படி வந்து நமச்சிவாயன்றது வந்து அந்த ஐந்தெழுத்து மந்திரம், அது வந்து இந்த பஞ்சபூதங்களை குறிக்குது அப்படின்றத நம்ம அதுல பார்த்திருப்போம். நம் இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த பஞ்சபூதத்தினால்தான் ஆனது, வேற எதனாலையும் இல்லை, அது நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாமும் அதே பஞ்சபூதத்தினாலதான் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அதுதான் அந்த ஐந்தெழுத்து மந்திரம். அதை சொல்ல சொல்ல நமக்குள்ள இருக்க அந்த பஞ்சபூதங்களோட இம்பேலன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சமநிலைக்கு வந்துடும். அதுதான் வந்து
ஓம் நமச்சிவாய நமச்சிவாயா, அது அந்த மந்திரத்தோட பொருள். நம்ம பார்த்துருக்கோம் அந்த காணொலியில், டீட்டெயில்டாக நம்ம பேசியிருப்போம். அதுதான் இங்கே அவர் சொல்கிறாரு, அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து, ஐம்பூதங்களில் தான் நம்ம வரோம், அதுதான் நமக்குள்ள வளருது, அது அப்படிதான் வளர்றோம். அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால், அந்த பஞ்சபூதம்ன்றது அதை சொல்றார், அதுதான் அந்த அஞ்செழுத்து. அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரே, அதுல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா கூட, ஏதாவது ஒரு சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சதுன்னா கூட, அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஆட்கொண்டுட்டோம் அப்படின்னா, வென் யூ வின் ஓவர் தட், அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அம்பலம் என்றது வேற எதுவுமே இல்லை, நமக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மை, நம நாம தான் அந்த அம்பலம், நமக்குள் இருக்கும் அந்த கோயில். பூசலார் மனசுக்குள் கோயில் கட்டினார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நமக்குள் இருப்பதுதான் அந்த கோயில். அங்கு இருக்கும் அந்த இறைத்தன்மை, அந்த சிவத்தன்மை, அந்த இறையாற்றல், அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அஞ்சல் அப்படின்னா வந்து பயப்படாத, நான் இருக்க உனக்கு அபயம் தரேன், கிட்டவா நான் பாரு இங்க இருக்க அப்படின்ற மாதிரி, அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. கம்பராமாயணத்திலும் இந்த சொல் வரும், அஞ்சல் அப்படின்றது. சோ அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்னு சொல்றாரு. அதே பொருள் தான், உள்ள போய் பாருங்க, அந்த இறைத்தன்மை, நாம் வெளியில் தேடுகின்ற அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருக்கு அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். அடுத்த பாடல் அதே பொருள், கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. கோயிலுக்கு போனோம், குளத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம மறுபடியும் வெளியிலேயே போய் தேடிட்டு இருக்கோம் இறைவனை. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, எல்லா இடத்துக்கும் போய் தேடுறீங்க, கோயில் எங்க இருக்கு, குளங்கள் எங்க இருக்கு, அதெல்லாம் வெளியில எங்கடா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, அத்தனை நாம் தேடுகின்ற அத்தனை விஷயம் நம் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு வந்து அந்த நம் மனசுக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மைக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்றதான் இந்த பாடல். அடுத்த பாடலும் அதே பொருள், அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுறீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அறிகிறீர், உரியிலே தயிரிருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவிலா மாந்தரோடு அணுகுமாறதெங்கனே. பொருள் அதேதான் இல்லையா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்து நம்ம அறிவுல பிறந்த ஆகமங்கள், அதாவது நாம் எழுதுனதுதான் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்ட், நம்ம அறிவுல இருந்து நம்ம புத்தியில இருந்தா நம்ம எழுதணும், அதெல்லாம் நம்ம ஓதுறோம் எல்லாம் பண்றோம். ஆனா உண்மையான விஷயங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கல. உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும், இங்கே தயிர் இருக்கு, இதை கடைஞ்சாவே வெண்ணெய் வந்துடும், ஆனா அந்த வெண்ணெயை ஊர் முழுக்க நம்ம தேடுறோம். அறிவிலா மாந்தரோடு அணுகுமாறது எங்கனே. ஒரு பாடல் ஒண்ணு, ஒரு பிள்ளையார் பாடல் ஒன்று ரொம்ப அழகா இருக்கும், பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாயே அப்படின்னு. அதுல ஒரு வரி அழகா வரும், தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. அதாவது எங்கெங்கயோ வெளியில போய் இறைத்தன்மையை தேடுறோம், நமக்குள்ளே போனாவே அந்த இறைத்தன்மை நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது, அதுதான் அவர் இங்க அழகா சொல்லியிருக்காரு. உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும், நமக்குள்ளே இருக்கு, நம்ம கையிலேயே இருக்கு தயிர், ஆனா நம்ம எங்கெங்கயோ போய் வெண்ணெயை தேடுறோம். பொருளும் அதே தான், இந்த நம்ம பார்த்த அனைத்து பாடல்களும் அதே பொருள் தான். அடுத்தது, கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினார், காயமான பள்ளியில் காணலாம் இறைவன் இறையையே. ரொம்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், கோயிலுக்கு போறோம், மந்திரங்கள் சொல்றோம், இதெல்லாம் எங்க இருக்கு, இந்த கோயிலும் மந்திரங்களும் அனைத்துமே வந்து நமக்குள்ளதான் இருக்கு. ஞானம் பெற்றால், அதாவது இன்டெலக்ட் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம நிறைய காணொலிகள்ல பேசியிருக்கோம் இல்லையா, புத்தி வர்சஸ் ஞானம். சோ அந்த மாதிரி ஞானம், அந்த விஸ்டம், அந்த நாலேஜ், அதை நம்ம பெறும் பொழுது, அதை நமக்கு புரியும் பொழுது, நம்ம காயமான பள்ளியில் காணலாம் இறை. காயம் என்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம் உடல் தான், அதுக்குள்ள போய் பார்த்தா நாம் காணலாம் இறையையே, அங்க உள்ள போனா இறைத்தன்மை நமக்கு வெளிப்படும் அப்படின்றதுதான். இப்ப இந்த பாடல் வந்து ஒரு அதே பொருள் தான், ஆனா வந்து கூடுதலா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும், ரொம்ப அழகான ஒரு பாடலும் கூட. என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நேரம் இறைத்தன்மையை வந்து வெளியில தேடுறோம், நமக்குள்ள போய் பார்த்தா அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் அந்த பாடல்கள் எல்லாத்துலயும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா.
இந்த பாடல் சற்றே கொஞ்சம் ஒரு விஷயம் நமக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலா சொல்லும். என்னன்னா, எண்ணகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், எண்ணகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால், எண்ணகத்துள் என்னை நான் அறிந்துமே தெரிந்த பின், எண்ணகத்துள் என்னை அன்றி யாதுமென்றும் இல்லையே. திருமூலர் சொல்வாரு, திருமூலரே நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்க்கலாம் அவருடைய பாடல்களும். ஆனா அவர் சொல்லியிருப்பாரு, அதாவது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகம் என்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, இறைத்தன்மை வேணும், உனக்குள்ள போய் பார்க்கணும். அது எங்க இருக்குன்னா, உனக்குள்ளதான் இருக்கு, நீ போய் பாரு. உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க கண்ணாடி முன் காண்பதை போல் உனக்கு இறைத்தன்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி முன் என்ன, யார் தெரியவா, நம்ம தானே தெரியவோம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைத்தன்மை அப்படின்றதும் நான் அப்படின்றதும் வெவ்வேறு அல்ல, எனக்குள் இருப்பதுதான் அந்த இறைத்தன்மை. பாரதி சொன்ன மாதிரி, அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டின் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டு. பெரிய நெருப்பு தான் அந்த இறைத்தன்மை, அதுல இருந்து வந்த சின்ன நெருப்பு தான் நாம் இல்லையா. நமக்குள் இருக்கும் அந்த சின்ன நெருப்பு, அதை உள்ள போய் பாக்குறது அந்த இறைத்தன்மை பாக்குறதா, அது வேற யாரும் இல்ல, அது நான் தான் அப்படின்றதான் இந்த பாடல்ல சொல்றாரு. எண்ணகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்ன நான் போய் தேடுறேன், நான் யார், ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அது எங்க, அது புரியும் பொழுதுனா, எண்ணகத்துள் உள்ள போய் நான் பாக்குறேன், இறைத்தன்மை தேடி உள்ள போய் பாக்குறேன். கடைசி வரிய பாருங்க, எண்ணகத்துள் என்னை அன்றி யாதுமென்றும் இல்லையே, நான் தான் இருக்காங்க அதுக்குள்ள. அப்ப நானும் அந்த இறைத்தன்மையும் வெவ்வேறு அல்ல அப்படின்றதான் இந்த பாடலுடைய பொருள். அழகா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்த்த அத்தனை பாடல்களுமே என்ன சொல்லுது நமக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீ உள்ளே போய் தேடு அப்படின்னு சொல்லுது. சிலதை வந்து சாதாரணமாக சொல்லியிருப்பார், அவர் டோன் பாருங்களேன், அவர் பாடலோட டோனு சாதாரணமாக சொல்லியிருப்பார். சிலது வந்து அவருக்கு கோபமாக சொல்லியிருப்பார், அந்த மாதிரி பல டோனில் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாமே அவர் சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான், உள்ளே போங்க அப்படின்றது தான். உள்ளே எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, தியானம், தியானம் பண்ணால் நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் அவரை பற்றி சொன்னது. அடுத்த காணொலியில் வந்து இன்னும் பியூட்டிஃபுல், இதை விட பியூட்டிஃபுல்லான நமக்கு ஒரு தத்துவங்கள், அதாவது நமக்கு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் சில தத்துவங்கள்லாம், அதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு சில பாடல்கள் வந்து அழுக வரும், சில பாடல்கள் நம்மளை அறியாமல் ரொம்ப உருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி பல பாடல்கள் அவர் சொல்லியிருப்பார். அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.